அனைவருக்கும் வணக்கம். அரசு மற்றும் 50% இடஒதுக்கீட்டின் கீழ் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய முறையை 4 ஸ்டேஜாக பிரித்து வச்சுருக்காங்க. 1 ரெஜிஸ்ட்ரேஷன், 2 அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், 3 ப்ரிவியூ, 4 ஆன்லைன் பேமெண்ட் என்ற 4 ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் கண்டிப்பாக செய்யணும். விண்ணப்பிக்க முன் கீழ்கண்ட ஆவணங்களை JPG ஃபார்மேட்டில் 100 KB நீங்கள் ஸ்கேன் செஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால், 1 உங்களுடைய TC, 2 உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், 3 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 4 உங்களுடைய ஃபோட்டோ, 5 உங்களுடைய சிக்னேச்சர். இந்த ஆவணங்களை JPG ஃபார்மேட்டில் நீங்கள் 100 KB இருக்க மாதிரி ஸ்கேன் செஞ்சு வச்சுக்கோங்க. அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வெப்பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இல்லைனா நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட்ஸில் முதல் லிங்க் skilltraining.tn.gov.in அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மிஷன் வெப்பேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் அங்கே போயிடும். அதனுடைய வெப்பேஜஸ்னுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் அண்ட் ITIனுடைய டீட்டெயில்ஸு மற்றும் செயற்கை உதவி மையம் சேர்க்கைக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சேர்க்கைக்கான விண்ணப்பத்திற்கான பக்கத்திற்கு போயிடும். ஸோ அதில் நிறைய மெனுஸ் மேலே கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு மெனுஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா விவரங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். கம்பல்சரி பூர்த்தி செய்யக்கூடிய விவரங்களை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த 5 டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களை பற்றின விவரங்களையும் நீங்கள் கையில் தயாராக வச்சுக்கோங்க. இப்போ இதை எந்த முறையில் நம்ம அப்ளை பண்ணணுன்றதுக்கான ஒரு வீடியோவும் இந்த வெப்பேஜஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க. தென் ஃப்ளோ சார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே ஒரு லிங்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜஸ் போயிடும். ஸோ அதில் உங்களுடைய முதல்ல மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். இந்த இமெயில் ஐடி நீங்கள் அடிக்கடி ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கான லிங்க் வந்து அதில் வந்தால் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து உங்களுடைய கைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் கொடுக்கணும். இதுலேயும் ஒரு OTP நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதுனால கண்டிப்பாக கையில் அந்த மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுங்க. அடுத்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் கொடுங்க. அதை ஒரு தடவை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து உங்களுடைய பேரை கரெக்டாக TC-யில் உள்ள மாதிரி நீங்கள் தெளிவான விவரங்களை கொடுத்துட்டு கேப்ஷா கோடு இருக்கும் அந்த விவரங்களை நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற நம்பரை கரெக்டாக கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு OTP நம்பர் வரும், உங்களுடைய மொபைல் நம்பர்லேயோ அல்லது இமெயில் ஐடிக்கோ வரும். மொபைல் நம்பர் இருந்ததுன்னா மொபைல் நம்பரில் OTP போட்டு நீங்கள் அடுத்து உங்களுடைய விவரங்களை நீங்கள் என்ன பண்ணலான்னா கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி மற்றும் உங்களுக்கான மொபைல் நம்பர், இது மூணும் முதல் பேஜில் நீங்கள் கொடுத்துருந்ததுனால இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில்லப் ஆயிரும். மற்ற விவரங்களை நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வர வேண்டிதான். உங்களுடைய செக்ஸ், மேல், பாலினம், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களுடைய வயது, அதுவே கால்குலேட் பண்ணி போட்டுரும் உங்களுக்கு. அடுத்து உங்களுடைய தந்தை தாய் பெயர் தெளிவாக கொடுங்க. அடுத்து என்ன மதம், அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, BC, MBC அப்படிங்கிற விவரங்கள், தென் ஜாதி, நேம் ஆஃப் த கேஸ்ட் என்னன்னு கொடுக்கணும். நான் அந்த இடத்துல BC-ன்னு சும்மா கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய கேஸ்ட் நேம் ஆஃப் த கேஸ்ட் என்னவோ அந்த விவரத்தை கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் எண், 12 டிஜிட்ஸ் உள்ள ஆதார் எண்ணை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு மொபைல் இல்லாமல் டெலிஃபோன் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த விவரத்தை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை என்றால் அந்த காலத்தை நீங்கள் விட்டுறலாம். அதனால் ஒரு எரரும் அதை காமிக்க போகிறது கிடையாது. மற்றும் இன்னொரு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். கம்பல்சரி 100 மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களைய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, அந்த ஸ்டேஜுக்கு வராங்க.
ஸோ நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியில் அனைத்து விவரங்களையும் நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா தான் லெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் வந்ததுன்னா உங்களை ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும். அதனால் அதற்கு கொடுக்கப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ அதில் உங்களுடைய கதவு எண், தெருப்பெயர், எந்த ஏரியா, தென் உங்களுடைய கிராமம் அல்லது நகரத்தினுடைய பெயர், அதனுடைய அஞ்சல் குறியீடு, தென் எந்த மாநிலம், மாவட்டம், தாலுகா, இந்த விவரங்கள் அனைத்தும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நிரந்தர முகவரியை கேட்கும். ஸோ நிரந்தர முகவரியும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் ஒன்றா இருந்ததுன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது நிரந்தர முகவரிக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் டிக் இருக்கும், டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கனாலே போதும் அந்த விவரங்களை அப்படியே என்ன பண்ணிடும், இந்த நிரந்தர முகவரி காலத்தில் ஃபில்லப் ஆகிக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸில் கொடுக்கக்கூடிய விவரங்களை நல்லா தெளிவாக கரெக்டாக ஒரு தடவை டைப் பண்ணிட்டிங்கனாலே இந்த இடங்களில் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்து அதற்கு கீழே ப்ரியாரிட்டி அப்படின்ற காலத்தில் நீங்கள் ஏதாவது ஹேண்டிகேப்டு கோட்டா இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த இதுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அந்த விவரங்களை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோன் கொடுத்துடலாம். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோவை 100KB இருக்கிற மாதிரி JPG ஃபார்மேட்டில் நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க, அதை ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர், அதையும் நீங்கள் அதே மாதிரி 100KB அதை கொடுத்துட்டு சேவ் அண்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதாவது இப்போ நம்மளுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் விவரங்களை நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் 1 இயர் ட்ரேடுக்கும் அப்ளை பண்ணலாம், 2 இயர் ட்ரேடுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ 8வது குவாலிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம், 10வது குவாலிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம், அல்லது தனித்தனித்தான் அப்ளை பண்ணலாம். ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அப்ளையிங் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா போத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும், அல்லது 8வதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா 8th மட்டும் செலக்ட் பண்ணணும், 10th மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து ரெண்டுமே செலக்ட் பண்ணுற மாதிரி போத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் 8வது மதிப்பெண்ணும் கொடுக்க போகிறேன், 10வது மதிப்பெண்ணையும் கொடுக்க போகிறேன். இது தேவைப்படுற நேரங்களை மட்டும்தான் பயன்படுத்திக்க போகிறோம். நம்மளுக்கு தேவையில்லைன்னா 8வது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது 10வது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 8th மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் உங்கள் ஸ்கூலினுடைய பெயர், அதாவது பள்ளியின் பெயர், எந்த மாநிலம், எந்த மாவட்டம் அப்படிங்கிற விவரத்தை கொடுத்ததுக்கப்புறம் மந்த் ஆஃப் பாசிங் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய மார்க் ஷீட்ஸை பார்த்து அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங், இதுவும் உங்களுடைய மார்க் ஷீட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி வச்சு பரீட்சை எழுதியிருந்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய மார்க் ஷீட்ஸை தான் இயர் ஆஃப் பாசிங்கில் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய மதிப்பெண் விவரங்களை கொடுங்க, தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மதிப்பெண்களை கொடுக்கணும். அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதில் கடைசி அட்டெம்ப்டில் நீங்கள் என்ன மதிப்பெண் பெற்றிருக்கீங்களோ அந்த மதிப்பெண்களை நீங்கள் இதில் கொடுத்துடணும். ஸோ நீங்கள் மதிப்பெண்களை கொடுத்தா போதும், அதுவே மொத்த மதிப்பெண்களை கூட்டி உங்களுடைய ஆவரேஜ் மார்க்ஸையும் அதுவே கால்குலேட் செய்திடும். இதே போல் சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10வது மதிப்பெண்களை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பள்ளியின் பெயர், தென் அது எந்த மாநிலத்தில் இருக்குது, மாவட்டத்தினுடைய பெயர் மற்றும் மார்க் ஷீட் நம்பர் அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்து நம்மளுடைய எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ தேர்ச்சி பெற்ற ஆண்டு, அதாவது மாதம் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற விவரங்களை நம்ம கொடுத்துட்டு நம்மளுடைய மதிப்பெண்கள் விவரத்தை நம்ம கொடுத்தா போதும். ஸோ இதை வந்து கரெக்டாக தெளிவாக ஃபில்லப் பண்ணுங்கள். ஏன்னா ரேங்கிங் முறை அப்படிங்கிறது இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் இருக்கும். இதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி தான் அவங்க ரேங்கிங் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் தவறுகள் நடந்ததுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மதிப்பெண்களை தெளிவாக நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு, ஸோ அதன் பிறகு நீங்கள் கொடுங்க, உங்களுடைய மார்க் ஷீட்ஸை பார்த்து மதிப்பெண்களை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கொடுத்த பிறகு ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க, டோட்டல் மதிப்பெண்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் சரிபார்த்துக்கோங்க. சரி பார்த்த பிறகு நீங்கள் சப்போஸ் சப்ளிமெண்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் எத்தனை அப்படிங்கிற காலம் கேட்குது.
ஸோ அதில் இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றுன்ற விவரத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு மார்க் ஷீட்ஸ்னால் ஒரு மார்க் ஷீட்ஸ் அப்படிங்கிற விவரத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதி, சப்போஸ் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இங்கே வந்து டென்த்து மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உயர்ந்தபட்ச அதிகபட்ச கல்வி தகுதியை நீங்கள் டுவெல்த்துன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கான விவரங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. டெக்ளரேஷன்ஸ் உண்டான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்மளுடைய மார்க் ஷீட்ஸ் மற்ற விவரங்களை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ண விவரங்களை இதில் கொடுக்க போகிறோம். இதில் முதல்ல 8th மார்க் ஷீட்ஸை நம்ம ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட்ஸ், அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே அந்த விவரங்கள் வந்து வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் காலத்தில் காமிக்குதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா விவரத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி விவரங்களை கொடுத்துருங்க. வேறு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கலனா விட்டுடலாம் நீங்கள். சப்போஸ் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, அடிஷ்னல் மார்க் ஷீட்ஸ் இருந்ததுன்னா அதை கீழே உள்ள காலத்தில் எஸ்ன்னு கொடுத்துட்டு அடிஷ்னல் ரெண்டு இது வரும், அதில் நீங்கள் அதே மாதிரி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நோன் கொடுத்துட்டு சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரெண்டு ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ப்ரிவ்யூ, நம்மளுடைய கொடுத்த விவரங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த எடிட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல் காலத்தில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்காண்டி ஃபோட்டோவை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், எடிட்டுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு என்னுடைய ஃபோட்டோஸ் ரெண்டையும் நான் மாற்றுறேன். ஸோ அதை ப்ரௌஸ் காலத்தில் போயிட்டு திருப்பி நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். தென் என்னுடைய சிக்னேச்சரையும் நான் மாற்ற விரும்புகிறேன், அதனால் அதையும் ப்ரௌஸுன்னு கொடுத்துட்டு அப்டேட் அண்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்டேட் ஆயிரும். அதையும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 4th ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த இடத்துல நம்ம பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய கொடுக்கப்பட்ட விவரங்கள் எல்லாமே ரைட் சைடில் உள்ள டேபிளர் காலத்தில் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர், காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், மற்ற விவரங்கள், நம்மளுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், மற்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கான விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நேரத்துக்குள்ளார அது புதுப்பிக்கப்படும் என்னென்ற விவரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பே நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது ரைட் சைடில் இருக்கும் ஆக்சுவலாக, கீழே. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் மேலே அந்த டீட்டெயில்ஸோட எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிற விவரத்தோடு உங்களுக்கு கீழே எத்தனை முறைகளில் நீங்கள் பணத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸோடு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், தென் கேஷ் கார்டு, தென் மொபைல் வேலெட்டு, மொபைல் பேமெண்ட் அப்படிங்கிறது, தென் யூபிஐ அப்படிங்கிற முறைகளில் நீங்கள் எந்த ஒரு முறையை சூஸ் பண்ணியாவது உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் பேமெண்ட்டை நீங்கள் வந்து செலுத்த முடியும். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கிறதுல நெட் பேங்கிங் அப்படிங்கிற முறையை நான் சூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ என்னுடைய இதை பொறுத்த வரையிலும் இப்போ எனக்கு ஈஸியாக தெரிகிறது நெட் பேங்கிங் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் அந்த மெத்தடில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இங்கே நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நமது அக்கௌண்ட் வந்து சிட்டி யூனியன் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்கில் வந்து நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸை வந்து நான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த முறையில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெட் பேங்கிங் அப்படிங்கிற முறை இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய பேங்க் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் சிட்டி யூனியன் பேங்க்குன்றதை கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மேக் ஏ பேமெண்ட் அப்படின்றதில் பட்டனை கிளிக் பண்ண உடனே அது அதனுடைய லிங்க் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். ஸோ அங்கே போய் நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை செலுத்திடலாம். உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைனில் நீங்கள் பே பண்ண பிறகு அதற்கான ரெசிப்ட் ஒன்று வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டயத்தில் உங்களுடைய பிரிண்ட் அவுட் ப்ளஸ் பெய்ட் பண்ண சலான் ரெசிப்ட் காப்பி இதெல்லாம் கண்டிப்பாக கம்பல்சரி கேட்பாங்க. இப்போ நம்மளுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ
இதில் நம்ம ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் முறையில் நம்மளுடைய ப்ரொஃபைலை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். க்ரீன் கலர் பட்டனில் உள்ள நியூ ரெஜிஸ்டர் லாகின்னு கிளிக் பண்ணி தான் இவ்வளோ ப்ராசஸ் நம்ம முடித்தோம். இப்போ அதில் வந்து ப்ளூ கலரில் உள்ள ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் லாகின்றதை கிளிக் பண்ணி நம்மளுடைய விவரங்களை நம்ம பார்த்துக்கலாம் மீண்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்ட், நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்ட் ரெண்டையும் கொடுத்துட்டு உங்களுடைய கேப்ஷா கோடை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாகின் நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜஸ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய விவரங்களை நீங்கள் சரிபார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கொடுங்க. அதற்கான பதிலை நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே ஃபார் ஆல்.